الحمد لله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له புனனைத்தும் அல்லாஹுக்கே அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவர் மற்றும் இணைகளற்றவர். ஏகோபித்த அதிகாரத்திற்கு சொந்தக்காரர். அனைத்து உலகத்தையும் படைத்து பரிபாலனை செய்யக்கூடியவர். ஒவ்வொன்றையும் படைத்து அதை அனைத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒருவர். ஒவ்வொன்றையும் துவக்கக்கூடியவர், ஒவ்வொன்றையும் பாதுகாக்கக்கூடியவர், ஒவ்வொன்றையும் நன்கு அறிந்தவர். எந்த ஒன்றும் அவருடைய அறிவுக்கு அப்பால் இல்லை. அனைத்தும் அவர் அறிந்த ஒன்றாக உள்ளது. அது வானத்திலோ அல்லது பூமியிலோ அல்லது பூமிக்கு அடியிலோ எந்த ஒன்றும் அவருக்கு மறைவானதல்ல. அவர் எல்லாம் வல்லவர், ஞானம் மிகுந்தவர். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் தனித்து வழிபடுவதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம். மாஷா அல்லா, லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா. உலகத்தில் ஏராளமான மனித வர்க்கங்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில் நம்மை அல்லாஹ் மிக சிறப்பானவர்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். எப்படி? அவரை மட்டும் வழிபடக்கூடியவர்களாக, அவரை மட்டும் அடையாளம் கண்டவர்களாக. அவர்தான் எல்லா சக்திக்கும் உடைமையாளர் என்பதை புரிந்து கொண்ட, அறிந்து கொண்ட அறிவாளிகளாக நம்மை அவர் ஆக்கி வைத்திருக்கின்றார். அந்த வகையில் நாம் உண்மையில் மிக பெரும் பாக்கியசாலிகளாக இருக்கின்றோம். அதனை அல்லாஹ் தான் நமக்கு வழங்கியிருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய வார்த்தைகளான இந்த அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் அடிப்படையோ ஆதாரமோ கிடையாது என்பதிலையும் நமக்கு ஒரு உறுதியான புரிந்து கொள்ளுதலை, அறிவை வழங்கியிருக்கின்றார் அல்ஹம்துலில்லாஹ். அந்த வழங்கப்பட்ட அறிவில் வந்து நாம் மென்மேலும் முன்னேறிக்கொண்டே போகிறோம். ஏன்னா அதில் மிஸ்டேக் தவறு இருந்துச்சுன்னா அதில் தப்பு இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து சந்தேகங்கள் வரும், திரும்பவும் நம்ம அதை சரி பார்த்து பின்னோக்கி செல்லக்கூடிய ஆகிடுவோம். ஆனால் நம்ம இந்த குர்ஆன் மட்டும் மார்க்கம் அப்படிங்கிறத எப்போ நம்ம புரிஞ்சு கொண்டோமோ அதில் இருந்து தொடர்ச்சியாக நம்முடைய வளர்ச்சியை தான் பார்க்க முடியே தவிர எந்த இடையூறும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை, எங்கேயுமே மிஸ்டேக்ஸ் நம்ம பார்க்க முடியலை, தவறுகளை பார்க்க முடியலை குர்ஆன் மட்டும் மார்க்கம் அப்படிங்கிறதுல. ஆக அல்லாஹ் நம்மளை தொடர்ந்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறாரு. இறுதி வரை நம்முடைய இந்த பூமியிலே, நம்முடைய தவணை வரை, நம்முடைய வாழ்வின் முடிவு வரை, நம்முடைய மரணம் வரை இப்படியே அல்லாஹ் மென்மேலும் நம்மளை செலுத்தி அவருடைய வழிகாட்டுதலில் நாம் வழிநடப்பதற்கு அருளும் கிருபையும் செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை நாம் துவங்குவோம். அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆன் வார்த்தைகளான இந்த குர்ஆன் 6346 வசனங்களை கொண்டதாக உள்ளது. அதே சமயத்தில் 114 அத்தியாயங்களாக உள்ளது. அதில் நாம் தொடர்ச்சியாக சின்ன சின்ன சூறாவை பார்த்துக்கிட்டு வரோம். கடைசியாக நாம் சென்ற வாரம் பார்த்தது 98வது அத்தியாயம். இன்றைக்கி நாம் இன்ஷா அல்லாஹ் 95வது அத்தியாயம் பார்ப்போம். இடைப்பட்ட அந்த ரெண்டு சூறாக்களை வரக்கூடிய வாரங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 96 இருக்குது, 97 இருக்குது. அதை வரக்கூடிய வாரத்தில் பார்ப்போம். இன்றைக்கி ஒரு 8 வசனங்கள் கொண்ட ஒரு சூறா, 95 அத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூறா. அதை இன்ஷால்லாம் நாம் பார்ப்போம். அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். சூறா 95 அத்தி. அது அரபியில் வந்து தீன் சொல்லப்படுகிறது. அத்தீன் அப்படின்னு அப்படி சொல்லப்படுது. அத்தி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பல வகைகளில் ஒன்று அத்தி பழம் அப்படின்னு. அது இன்றைக்கி கூட நம்ம நிறைய மேலை நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பழங்களாக இருக்குது. அது பதப்படுத்தப்பட்ட பழங்களாக இருக்குது. காயை வச்சு கயிர்கள் மூலமாக குறுக்கப்பட்டு இன்றைக்கி தரமான ஒரு உணவாக சொல்லப்படுது. நிறையா நம்ம உடம்பில் பலகீனம் இருந்துச்சுன்னா என்ன சாப்பிட சொல்கிறாங்க, டெய்லி ஒரு 4 பாதாம் சாப்பிடு, ஒரு ஆப்பிள் சாப்பிடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த அத்தியும் இடம் பெற்றிருக்குது. அத்திங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல வகையான இருக்குது. நம்ம ஊரில் அத்தி இருக்குது, அது சீசனில் பழுத்து சிவப்பு கலரில் இருக்கும். நம்ம சின்ன வயசில் காலங்களில் நாம் அதெல்லாம் பறிப்பதற்கு மரங்கள் ஏறி நம்ம பறிப்போம். அது ஆரம்பத்தில் காயாக இருக்கும்போது புளிப்பாக இருக்கும், பழுத்துட்டால் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அந்த மரங்களில் நிறைய கிளிகள் இருக்கும்,
கிளியில் அந்த அத்திப்பழங்களை விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். நிறைய நம்ம பள்ளி பாடங்கள்லாம் கூட அந்த இமேஜை பார்ப்போம். கிளி எதை சாப்பிடுன்னா அத்தியை சாப்பிடுங்கலாம் படம் போட்டிருப்பாங்க. அந்த கிளிக்கு வந்து அந்த அத்திப்பழம் சாப்பிட்ற மாதிரியான இமேஜ் படங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்படி நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடிய அந்த அத்தி, இன்னும் சொல்லப்போனால் ஆலமரம்னு ஒன்று சொல்கிறோம், அதுலேயும் அத்திங்கிற பேர் இருக்குது. அது பொடியீஸாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நிறைய அந்த தண்ணி கரை ஓரங்களில் இருக்கும், ஆற்று ஓரமாகவோ வாய்க்கால் ஓரமாகவோ எல்லா ஊர்களையுமே அதை பார்க்க முடியும். பெரிய மரமாக இருக்கும், ஆனால் சின்ன பொடி அத்தியாக இருக்கும். அதெல்லாம் நம்ம ஊரில் ரொம்ப இலகுவாக விளைஞ்சி சும்மா கீழே சிந்தி செதறி கிடக்கிறதுனால நம்ம அதை பெருசாக அதை மதிக்கிறது இல்லை. ஆனால் இப்படி அயல்நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அந்த பதப்படுத்தப்பட்ட காய்ந்த கயிறுகளில் கோர்க்கப்பட்ட பழங்களை விலை உயர்வாக பெரிய பெரிய கடைகளில் விற்கப்படுது, நம்ம அதை வாங்கி சாப்பிடக்கூடிய இருக்கிறோம். ஆனால் நம்ம இது புரிந்து கொண்ட நாம் இப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம், நமக்கு இலகுவாக நமக்கு மரத்துகளை கிடச்சிச்சின்னா அதை நாம் முடிஞ்ச வரைக்கும் அதை பறிக்கக்கூடியவங்களா அதை சாப்பிடக்கூடியவங்களா இருப்போம். அப்படிப்பட்ட பழத்தை பற்றி எல்லாம் இங்கே ஒரு தலைப்பாக வச்சுருக்கிறாரு. நிறைய பழங்கள் நம்ம பார்க்குறோம், அதில் ஒரு பழத்தினுடைய தலைப்பாக அல்லா இங்கே 95 வச்சுருக்கிறார். அப்போ இந்த சூரா எப்படி துவங்குது அப்படின்னு பார்ப்போம். கடவுளின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அல்லா மிகவும் நம்மீது அருள் கொண்டவராக இருக்கின்றார், நம்மீது கருணையுடையவராக இருக்கின்றார். அவருடைய அருளாலும் கருணையாலும் தான் நாம் இன்றைக்கி அவரை பற்றி பேசுகிறோம். நம்மளால் பேச முடியுது, நம்மளால் செயல்பட முடியுது, நம்மளால் இயங்க முடியுது, நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அல்லாஹ் தான் காரணமாக இருக்கிறார். நம்முடைய ஆரோக்கியத்தை நாமளே தீர்மானிக்க முடியாது. இது இது சாப்பிட்டா இப்படிலாம் இருக்கலாம்னு சொல்லி ஒரு வரைமுறை சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் சாப்பிடுவதற்கு கூட எல்லா நேரமும் முடியுதா அப்படின்னா அது இல்லை. நம்ம சராசரி நேரங்களில் நமக்கு எல்லாம் சாப்பிட முடியும். நமக்கு ஏதாவது உடல் சரியில்லாமல் ஆகிட்டா, ஒரு ஜுரம் வருது, ஒரு காய்ச்சல் வருது, ஒரு டெங்கு, ஒரு டைஃபாய்டு, பலவிதமான வியாதிகளில் பிரிவுகள் இருக்குது. அந்த மாதிரி ஒரு காய்ச்சல் வந்துட்டு போயிடுச்சின்னா நமக்கு எந்த உணவாவது பிடிக்குதா, பிடிக்க மாட்டேங்குது. சாதாரணமாக நம்ம டீ குடிக்கக்கூடிய ஆளாக இருப்போம், ஒரு நாளைக்கு 4 டீ குடிக்கக்கூடிய ஆளாக இருப்போம். ஆனால் காய்ச்சல் கிடக்கிற நேரத்தில் டீ வேண்டாம்னு கேட்டால் நமக்கு அது முகம் கொள்ளாது, அதை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. டீயா ஐயா வேண்டாம். அப்போ என்ன சாப்பிட்றோம், ரொம்ப குடிப்புக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒரு காஃபியை குடிக்க முடியும். ரெகுலராக காஃபி குடிக்காதவங்க கூட இந்த காய்ச்சல் சமயத்தில் அப்போ காஃபி தான் குடிக்க முடியும், டீ மனம் கொள்ளாது. அல்லது ஒரு பூஸ்ட்டு, ஒரு ஹார்லிக்ஸ், ஏதோ ஒரு மனமான ஒன்று நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி குடிக்க முடியுமே தவிர எல்லா நேரங்களிலும் எல்லாத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, சாப்பிட முடியாது. அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டா முடியும்னு சொன்னாலும் நம்ம ஆரோக்கியத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவராக கடவுள் இருக்கின்றார் இல்லையா. அப்போ நம்ம சராசரி சமயத்தில் சாப்பிடக்கூடியதை வியாதி சமயத்தில் சாப்பிட முடியலை. அப்போது அப்போ என்ன இருந்து விளங்குதுன்னா எல்லா சமயத்திலும் எல்லாமே நம்மளால் சாப்பிட முடியாது, அதனால் ஆரோக்கியத்தையும் அடைய முடியாது. அப்போ நம்முடைய உணவு, நம்முடைய முகம் கொள்ளக்கூடிய உணவு, நாம் விரும்பக்கூடிய மனம் விரும்பினா தான் எதையும் சாப்பிட முடியும். காய்ச்சல் கிடக்கும்போது பிரியாணி நமக்கு எப்போவுமே பிடித்தமான உணவு சராசரி நேரங்களில். காய்ச்சல் கிடக்கிற ஒருத்தன் அவனுக்கு கொண்டு போய் பிரியாணி கொடுத்தா அவன் திம்பானா, திங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த சமயத்தில் எல்லாமே விருப்பம் இருக்கும். அவனுக்கு வேண்டிய உணவு என்ன, அந்த அரிசியை உடச்சி கஞ்சி போட்டு சூடாக ஒரு புளித்தேயில் அரைச்சோம்னா அதை விரும்பி குடிக்கிட்டே இருப்பான். அவ்வளோதான், கொஞ்சமாக சாப்பிட முடியும். ரெகுலராக 2 பிளேட் சாப்பிடக்கூடியவங்க கூட அந்த காய்ச்சல் சமயத்தில் ஒரு 1/2 பிளேட் கூட சாப்பிட முடியாது. கொஞ்சம் சாப்பிட்டாலே நமக்கு அது போதும் அப்படின்னு ஆகிடும். அது ஆப்பிள் பழமாக இருந்தாலும் சரி, சராசரி சமயத்தில் 3 ஆப்பிள் கூட வெட்டி சாப்பிட்ருவோம். ஆனால் காய்ச்சலில் கிடக்கும் வெட்டி கொடுங்க, 2 தின்றுட்டு அதிகபட்சம் 3 இன்னொரு துண்டு திங்க முடியும். ஆப்பிளில் முக்கால்வாசி கூட காலியாகாது. அப்படி நம்முடைய உணவுகள்லாம் அந்த சமயத்தில் குறையுதா இல்லையா. அப்போ நம்முடைய ஆரோக்கியத்தை நிர்வகிக்கிறது நம்முடைய உணவாக இருந்தாலும் அதை எப்போ சாப்பிடணும் எப்போ சாப்பிட முடியாதுங்கிறதெல்லாம் கடவுள் கையில் தான் இருக்குது. அப்படி தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆக அப்போ அல்லாஹ் நம் மீது அருளும் கிருபையும் இருக்கிறதுனால தான் சராசரி நேரங்களில் நாம் எல்லா உணவுகளையும் உண்றோம். அப்போ நமக்கு தடை செய்யப்பட்ட நேரங்களும் நிறைய இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவங்களா. சராசரி நேரத்தில் நாம் எவ்வளோ வேகமாக நம்ம செயல்படுறோம், எவ்வளோ வேகமாக இயங்குகிறோம், எப்படி நம்ம ஆழ்ந்து சிந்திக்கிறோம், இதெல்லாம் எல்லா சமயத்திலும் நடக்குமானால் நடக்காது. உடலில் ஒரு வலி இருக்கும் பொழுது, கண்ணில் ஒரு வலி இருக்கும் பொழுது, நம்முடைய பல்ல ஒரு வலி இருக்கும்போது நம்மளால் எதுவுமே சிந்திக்க முடியாது, செயல்பட முடியாது. ஏன்னா நம்முடைய மைண்டை முக்கியமாக ஆக்கிரமிச்சிருக்கிறது அந்த வலி வலி வலி. இந்த வழியில் போய் நம்ம எதுக்குமே ஒரு தீர்வு சொல்ல முடியாது, ஒரு சுயமாக ஆழ்ந்து சிந்திக்க முடியாது. அப்போது கண்ட்ரோல் எங்கே இருக்குது, அல்லாட்ட. மூளை நம்மள்கிட்ட இருந்தாலும்
பேசக்கூடிய வாய் இருந்தாலும் சிந்திக்கக்கூடிய திறன் இருந்தாலும் கட்டுப்பாடு யார்கிட்ட இருக்குதுன்னு அல்ல அர்த்தம் தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் எப்போ நாம் அடையிறோம் அப்படின்னா அவர் நம்மீது அருளும் கிருபையுமாக இருக்கும் பொழுது தான் நாம் அதை அடையிறோம். அல்லாஹ்வுடைய அருளும் கிருபை நமக்கு எப்பவும் இருக்கணும், அதை நாம் வேண்டிக்கிட்டே இருக்கணும். அவர் அருளால் தான் நாம் இப்போ பேச முடியுது. இதே உடல் சரியில்லாமல் படுத்து கிடந்து நம்மளால் சில வார்த்தைகள் கூட பேச முடியாது. நம்ம செய்கைகளை பேசுவோம், சாப்பாடு வேணும், பசியாக இருக்குது, மாத்திரை வேணும், குடிக்கணும், ஏதாவது எனக்கு வேணும்னு கேட்டால் கூட செய்கையால் தான் பேச முடியும். இந்த மாதிரி சத்தமாட்டு உறக்க பேச முடியாது இல்லையா. அப்போ அதெல்லாம் நம்முடைய அல்லாஹ் நம் மீது வழங்கிய அற்குடையால் தான் நாம் இன்றைக்கி சரியான விஷயங்களை செய்ய முடியுது, பேச முடியுது, ஆரோக்கியமாக இருக்க முடியுது, திங்க முடியுது, இயங்க முடியுது, ஆக்டிவாக இருக்க முடியுது இல்லையா, சோர்வு இல்லாமல் இருக்கிறோம். இதெல்லாம் இதுக்கு எதிர்ப்பதமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு இருந்துச்சு இருக்கும். எப்போவுமே நமக்கு சுயமான சக்தி இல்லை, அல்லாஹ் கிட்ட தான் எல்லா கண்ட்ரோல் இருக்குது. அவர் நம் மீது அருளும் கிருபையும் புரியவில்லை என்றால் நாம் உண்மையிலேயே இயங்காத ஒரு நடைபீடமாக ஆகிவிடுவோம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். ஆக அல்லாஹ் நம் மீது புரிந்த அற்குடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருந்துகிட்ருக்கணும். எப்போவுமே நமக்கு நன்றி செலுத்தும் ஒரு பழக்கமாக வச்சுக்கணும். எப்படி அல்லாஹ் நன்றி செலுத்துவது? அவரை நினைத்து பார்ப்பது, அவருடைய தன்மைகளை அறிந்து கொள்வது, அவரை துதிப்பது, அவருடைய பெயரை தியானிப்பது, இப்படியாக அவர் சார்ந்து இருக்கும் நேரமெல்லாம் நாம் அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்மளை நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கி வைக்கணுங்கிற பிரார்த்தனை கூட அல்லாஹ் நமக்கு கற்றுத்தராரு. எங்கள் மீதும் எங்கள் பெற்றோர் மீதும் நீர் புரிந்த அட்குடைகளுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக எங்களை நீர் ஆக்கி வைப்பீராகலாம் நாம் பிரார்த்தனை நல்லா கற்றுக் கொடுக்குறாரு. அப்படி கேட்டால் தான் நன்றி செய்ய முடியும். நாமளே நன்றி செய்யலாம்னு முடிவெடுத்து அப்படிலாம் செய்ய முடியாது. அது அல்லாட்ட கேட்கணும். அல்லாஹ் நம்ம அனுமதிக்கிறார், நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக அனுமதித்தா தான் நாம் அல்லாட்ட என்ன செய்ய முடியும், நன்றியும் செலுத்துவதற்கு முடியும். அவர் நினச்சி பார்க்குறது இல்லையா, அவரை துதிக்கிறது, அவரை தியானிப்பது, இப்படி பலவிதமான வழிபாடுகள் இருக்குது. அவருக்கு நம்ம தொழுவது, அவருடைய கடமைகளை நிறைவேற்றுவது, ஜக்காத்து, தர்மம், உறவுகளுக்குள்ள விஷயங்களை பேணிக்கொள்வது, எல்லாமே அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பதன் மூலமாக நாம் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களும் ஆகிடுறோம். அப்படி நன்றி செலுத்தும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நன்றி செலுத்தினா அதிகம் அதிகம் தருவேன்கிறார். என்ன அதிகம் தருவேன்னா? என்ன, நமக்கு அறிவை தருவார், நமக்கு நிறைய நேரங்களை கொடுப்பார், அல்லாஹ்வுடைய வழியில் நம்ம பயணிப்பதற்கு நமக்கு வாய்ப்புகளை வழங்குவார், நல்ல உணவுகள் நமக்கு கிடைக்கும், நல்ல வாழ்க்கை கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்கும், நல்ல அந்தஸ்தில் இருப்போம், இப்படி எல்லா விதமும் வழங்கக்கூடியதான். என்ன எங்களுக்கு வழங்குவீராக, வழங்குபவர்களில் நீரே சிறந்தவர் நம்ம சொல்கிறோம். வழங்குவீராக அப்படின்னாலே வெறும் உணவு சாப்பாடு வசதி மட்டும் இல்லை, எல்லாமே தான். அறிவு நமக்கு தேவைப்படுது, நமக்கு கண் பார்வை ஒளி தேவைப்படுது, பேசுவதற்கு ஆரோக்கியம் தேவைப்படுது, நம்முடைய இதயம் இயங்குவதற்கு அந்த சக்தி தேவைப்படுது, உடல் நலமாக இருப்பதற்கு நல்ல இரத்தம் தேவைப்படுகிறது இல்லையா. இப்படி நாம் சமுதாயத்தில் அந்தஸ்தாக வாழ்வதற்கு நம்முடைய ஒரு பதவி தேவைப்படுது, மரியாதையாக இருப்பதற்கு நமக்கு சமுதாயத்தில் நமக்கு தேவைப்படுது. இதெல்லாம் அல்லாஹ் தான் வழங்கக்கூடியவராக இருக்கிறார். எங்களுக்கு வழங்குவீராக அப்படின்னா அதில் ஒன்று மட்டும் இல்லை, பலவிதமான விஷயங்கள் இருக்குது, அது எல்லாம் அதில் அடங்குது. அதை நாம் அல்லாட்ட கேட்டு பெறக்கூடியவங்களாக இருக்கணும். தொடர்ச்சியாக இந்த மாதிரி நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கும் பொழுது அல்லாஹ் நம் மீது உண்மையில் கருணை உள்ளவராக இருப்பார், அருள் செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிறத நம்ம இந்த பிஸ்மியில் பார்க்குறோம். தொடர்ச்சியாக முதல் வசனத்திலிருந்து துவங்குவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அத்தி மற்றும் ஒலிவத்தின் மீது அல்லாஹ் ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறார், சொல்ல போகிறார். சொல்வதுக்கு முன்னால் அல்லாஹ் சில சில அவர் படைத்த படைப்பின் மீது சத்தியம் செய்யும் முகமாக சில வசனங்கள்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ அல்லாஹ் படைத்த படைப்பின் மீது அல்லாஹ் என்ன சத்தி அத்தி மற்றும் அத்தி மற்றும் ஒலிவத்தின் மீது அப்படின்னு சொல்கிறார். அத்தினா என்ன, நம்ம பழம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஒலிவத்தின் மீதுன்னா என்ன, அது வந்து இந்த ஜெய்தூன் சொல்கிறோம்ல, ஜெய்தூனுங்கிற அந்த பழம் சம்மந்தப்பட்டது அத்தி. தமிழில் அது ஒலிவுன்னு சொல்கிறோம், ஒலிவு ஆயில்னு சொல்லுவோம் நம்ம. அந்த அத்தியில் இருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயை நம்ம என்ன சொல்கிறோம், ஒலிவு ஆயில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அத்திங்கிறது பழம், ஒலிவாங்கிறது பழம் தான், அதில் ரெண்டு வகை இருக்குது. அந்த ஒலிவாங்கிறது காயாக இருக்கும்போது பச்சையாக இருக்கும், புளிப்பு தன்மையோடு இருக்கும். நம்ம ஊரில் எப்படி இந்த நார்த்தங்காய், எலுமிச்சங்காய், மாங்காய் எல்லாம் ஊறுகாய் போடுறோமோ அதே மாதிரி இந்த அத்தி விளையக்கூடிய அரபு தேசங்களில் அதை ஊறுகாய் மாதிரி அங்கே பயன்படுத்துவாங்க. அதை வந்து உப்பில் போட்டு நீரில் ஊற வச்சுருப்பாங்க, வெடிகிற ஊற்றி. அதை நம்ம அந்த காலை உணவு சாண்ட்விச்லாம் சாப்பிட்றோம்ல, அதுக்கெல்லாம் வந்து அந்த ஜெய்தூன்
சாண்ட்விச்சுன்னு சொல்லுவாங்க. அது கருப்பாக இருக்கிறது பழுத்தது, அது ஒரு டேஸ்ட் இருக்கும். இந்த பச்சை வந்து ஒரு புளிப்பாக இருக்கும். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த சாண்ட்விச்சில் பண்ணி சீஸ் வச்சு பட்டர் வச்சு தடவி பலவிதமாக அது இருக்குது. அந்த உணவுகள்லாம் நம்ம காலை உணவாக அங்கே உட்கொள்ளப்படும். அப்போ அதுதான் அந்த ஒலிவம் அப்படிங்கிறது. அந்த ஒலிவத்திலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் அல்ல, அதை பற்றி 24 அத்தியாயத்தில் 100 அத்தியாயத்தில் அந்த ஒலிவம் எரியக்கூடிய ஒரு நெருப்பை பற்றி அவருக்கு ஒரு உதாரணமாக அல்லாவே ஒரு சொல்லுவார். அது ஒலிவம் அப்படிங்கிறது, ஒலிவா என்ன அப்படிங்கிறது, அந்த ஆலிவ் ஆயில் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம், அதை தமிழில் ஒலிவம் சொல்லப்படுது. இப்படி ரெண்டு பழங்களை குறித்து அல்லாஹ் முதல்ல குறிப்பிடுறாரு, அத்தி மற்றும் ஒலிவம். இதெல்லாம் எப்படி அதை அல்லாஹ் சொல்கிறாருன்னா, அதுக்கு ரஷாத் ஒரு விளக்கம் ஒன்று சொல்லியிருந்தார். இந்த அத்தி ஒலிவம் அதை தொடர்ச்சி அவர்களுடைய ரெண்டாவது வசனம் சினாய் மலை அப்படின்னு சொல்லியிருக்கும். மூணாவது வசனம் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மக்கா நகரம்னு இருக்கும் அப்படின்னு மூணு விஷயங்கள் நல்லா சொல்லுவார். அப்போ வரிசையைப்படுத்தி அதை ரசாத் என்ன சொல்கிறாருன்னா, அத்தி ஒலிவம் சினாய் மற்றும் மக்க ஆகியவை முறையே வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதம் தொடர்பான ஒரு விஷயமா இருக்கும். ஆதத்திற்கு அந்த அத்தி பழத்தை சம்பந்தப்படுத்தின நம்ம குர்ஆன் வசனம் நம்ம பார்க்குறோம். இந்த பழத்தின் பக்கம் நெருங்காதீர் நல்லா சொல்லியிருப்பார். அது என்ன பழங்கிறது தான் நம்ம அங்கே பார்க்குறோம். அது அத்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்து சொல்லக்கூடியது ஒலிவம் அப்படிங்கிறது என்னென்னா ஜெய்தூன் சம்மந்தப்பட்டது, அது வந்து ஜீசஸ் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறார். அதுக்கப்புறம் சினாய் மலை அப்படிங்கிறத நம்ம வரலாறு பார்க்குறோம். அது வந்து யாருக்கு, மோசஸ் அப்படிங்கிற ஒரு நபிக்கு தூதருக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. அடுத்து இந்த மக்கா நகரம் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மக்கா நகரத்தை யார் புனர் நிறுவனம் செய்கிறாருன்னா ஆபிரகாம் செய்கிறார். ஆபிரகாம் தான் அதை நிர்மாணித்து ஒரு பிரார்த்தனை பண்ணுறாருன்னு நம்ம குரானில் பார்க்குறோமா. அப்போ வரிசைப்படுத்தி பார்த்தோம்னா அந்த ஆதம் சாரி மோசஸ் ஆபிரகாம் மற்றும் முகமது ஆகியோரை குறிப்பிடுகின்றதாக கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அது வரிசைப்படுத்தி பார்க்கும்போது அத்தி ஆதமுக்கு, ஒளிவம் ஜீசஸுக்கு, சினாய்மலை யாருக்கு, மோசஸுக்கு, அப்புறம் இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த நகரம் வந்து இப்ராஹிம் மற்றும் முகமர் ஆகியோருக்குங்கிறத ஒரு அப்படி எடுத்துக்கலான்னு சொல்கிறாரு. உண்மையிலே அது ஒரு மேட்சாக பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஆக சினாய் மலை மேலும் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த மக்கா நகரம் அப்படின்னு வருது. இதன் மீது அல்லாஹ் என்ன செய்கிறாரு, சத்தியம் விட்டு 4வது வசனத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. நம்ம தொடர்ச்சியாக 2வது அமரில் பார்ப்போம். தூபு இலல்லா. அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லா வஹதஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். ஆவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஆக அத்தியின் மீதும் ஒலிவத்தின் மீதும் சினாய் மலையின் மீதும் கண்ணியப்படுத்தப்பட்ட இந்த நகரத்தின் மீதும் அல்லாஹ் சத்தியமிட்டு என்ன சொல்கிறாருன்னா, மிகச்சிறந்த வடிவில் மனிதனை நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்கிறார். எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு மிகச்சிறந்த முறையில் மனிதனை நாம் படைத்தோம். நாமெல்லாம் மனிதனுடைய வெளி தோற்றங்களை மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் டோட்டலாக உள்ளுறுப்பில் இருந்து நம்முடைய நாடி நரம்பு எவ்வளவு மீட்டர் சொல்லாங்க தெரியுமா, 97,000 மீட்டர்னு சொல்கிறாங்க. நம்முடைய நரம்புகள்லாம் நம்முடைய இரத்தங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு படைப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட அனைத்து படைப்பையுமே அல்லாஹ் சொல்கிறாரு, மிகச்சிறந்த வடிவில் மனிதனை நாம் படைத்திருக்கின்றோம். அதனால தான் நாம் ஒரு எவ்வளோ சீராக இயங்குகிறோம். நமக்கு கண்ணில் ஒரு தூசி படப்போதுன்னா டப்புன்னு கண்ணை பூத்துறோம். இதெல்லாம் நாம் செய்கிறதில்லை, இயல்பாகவே அது தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளும் முகமாக அல்லாஹ் படைச்சிருக்கிறார். அப்படி அல்லாஹ் சிறந்த வடிவை சொல்கிறார். நம்முடைய வடிவம், நமக்கு வந்து முகம் எங்கே இருக்கணும், நமக்கு தலை எங்கே இருக்கணும், நம்முடைய பிடரி எங்கே இருக்கணும், நம்முடைய கழுத்து எங்கே இருக்கணும், நம்முடைய முகங்களில் என்னென்ன இருக்கணும், நம்முடைய கைகளுடைய அமைப்புகள், நம்முடைய நடப்பதற்கான கால்கள் அமைப்பு, இந்த கைக்கும் காலுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய உடல் அமைப்பு, அதே உள்ளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும், அது நுரையீரலாக இருந்தாலும் சரி, இதயமாக இருந்தாலும் சரி, கிட்னியாக இருந்தாலும் சரி, சிறுநீரகமாக இருந்தாலும் சரி, நம்முடைய கழிவில் இருக்கக்கூடிய பையாக இருந்தாலும் சரி, சிறுநீர் இருக்கக்கூடிய ஒரு பையாக இருந்தாலும் சரி, அதை இயங்கக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே அல்லாஹ் மிகச்சிறந்த படைப்பாக படைத்திருக்கின்றார் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறார். அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் அப்படி சொல்கிறாருன்னா ஆமாம் அப்படின்னு பேசிட்டு பார்த்துட்டு போகிறதுக்கு இல்லை, உண்மையிலே அதெல்லாம் எப்படி படைக்கப்பட்டிருக்குது, நம்முடைய கண்கள் எப்படி இயங்குது, நம்முடைய கண் ஒரு நாள் எத்தனை முறை சிமிட்டுக்குது, அதில் காற்றோடு சேர்ந்த தூசிகள் படும்பொழுதெல்லாம் அந்த கண்ணை சிமிட்டி சிமிட்டி அந்த தூசிகளை ஓரமாக கொண்டு வெளியேற்றுது, நம்முடைய வாய் எவ்வளோ செயல்படுது, நம்முடைய நாக்கு, நம்முடைய சுவை முட்டுக்கள் எதில் எத்தனை வகையான சுவை அதை அறியக்கூடிய நாக்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறாரு. நாக்கு ஒன்று தான், அதில் நிறைய முட்டுக்கள் இருக்குது, ஒவ்வொன்றும் சுவை அறியக்கூடிய முட்டுக்கள், இனிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு,
கசப்பு, எத்தனை நம்ம வகையான உணவுகள் திங்கிறோம், எத்தனை வகையான விஷயங்கள் வெளியில் இருக்குது, அவை எல்லாமே நக்கி பார்த்தோன்னே சொல்லக்கூடிய ஒரு நாக்கு இருக்குது. அதை மிக சிறந்த வடிவில் நாம் அமைத்திருக்க, ஒவ்வொரு உறுப்பையும் நாம் பேசுகிறதா இருந்தால் நிறைய நம்ம அல்லாவுடைய படைப்பை பேசலாம். அப்படி நம்மளை சிந்திக்கிப்பதற்குத்தான் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறாரு. இதன் மீது சத்தியமாக சொல்லிட்டு மிகச்சிறந்த வடிவில் மனிதனை நாம் படைத்தோம். நமக்கு முன்பக்கம் என்ன இருக்கணும், பின்பக்கம் என்ன இருக்கணும், நம்முடைய முகம் எதை நோக்கி இருக்கணும், நமக்கு கண்கள் எங்கே இருக்கணும், காது எங்கே இருக்கணும், காது மடல் எப்படி இருந்தால் ஒரு மனிதன் பேசும்போது நம்ம காதில் அதை ரிசீவ் பண்ண முடியும், எப்படி அமைச்சிருக்கிறாரு அந்த காது மடல்களை, ஏ அதில் சுருட்டையாக நமக்கு ஏன் அதெல்லாம் வச்சிருக்கிறாரு, அந்த ஒளி அதெல்லாம் நமக்கு உள்ளே போய் அடைவதற்கு வச்சிருக்கிறார். உள்ளே நம்ம பார்த்தோம்னா செவின்னு நம்ம சொல்கிறோம், அது உள்ள சில ஜவ்வு தான் இருக்குது, அது எப்படி ரிசீவ் பண்ணி நமக்கு மூளைக்கு கொண்டு போகுது, அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அறிவியலாக இருக்குது. ஒரு சாதாரண உறுப்பு, அந்த உறுப்பு எவ்வளோ வேலை செய்யுது, நம்ம கண்ணை எடுத்து பார்த்தோன்னா ஒரு 50 கிராம் வீட்டு கூட இருக்காது. அந்த கண் எவ்வளோ படங்களை பார்க்குது, எவ்வளோ ஃபோட்டோ பார்க்குது, எவ்வளோ நினைவுகளை கொண்டு வருது. ஒரு முறை பார்த்ததை எத்தனை வருஷம் கழித்து நம்ம நினச்சி பார்க்கும் பொழுதும் அதனுடைய மெமோரி உள்ளே வச்சுருக்குது. நம்முடைய மனிதனுடைய மூளை எவ்வளோ ஒரு சிறந்த படைப்பாக இருக்குது. மூளை இல்லைன்னா ஒட்டு மொத்த உடலும் இயங்காத ஒரு நிலம் இருக்குது இல்லையா. அதான் மன வளர்ச்சி குண்டேன்னு நம்ம சொல்கிறோம். அந்த மூளையினுடைய செயல்பாடை பார்க்குறோம். எப்பா சுபஹானல்லாஹ். அப்படி அல்லாஹ் மிகச்சிறந்த வடிவில் ஒவ்வொன்றையும் அமைச்சிருக்கிறார். உடல் வெளிப்புற உறுப்புகள் மட்டும் இல்லாமல் உள்ளுறுப்புகளும் மிகச்சிறந்த வடிவத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறாரு. எது எது எங்கே ஒரு செட்டப் பண்ணணுமோ அந்த மாதிரி செட்டப்பு ஒரு ஆடை எடுத்து நம்ம பார்க்குறோம். அவனோட வயிற்று பகுதியில் பார்த்தோம்னா அவனோட செட்டிஸ் பார்த்தா கரெக்டாக இருக்கும். என்னென்ன குடல்லாம் அப்படியே சுருக்கமாக, எவ்வளோ சுருக்கங்கள் இருக்குது, எவ்வளோ வளைவுகள், எவ்வளோ பெண்ட் இருக்குது, எப்படி ஒரு அது சீராக இயங்கிக்கிட்டு இருக்குது. இப்படி அல்லாஹ் மிகச்சிறந்த வடிவில் நாம் மனிதனை படைத்தோம் சொல்கிறாருன்னா அதை நாம் புரிஞ்சுக்கிடணும். நம்ம கைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கு, விரல் எப்படி நமக்கு மடியும் வகையாக இருக்குது, எதை பிடிப்பதற்கு ஏதுவாக படைக்கப்பட்டிருக்குது, நாம் ஒரு கரடு முரடான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறோம்னா அந்த தோள்கள் நமக்கு எவ்வளோ ஹார்ட்னஸாக இருக்குது, உட்புற தோள்கள், கையினுடைய வெளிப்புற தோல் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. அதனால் தான் லேசான உரசல் ஏற்பட்டவங்க அந்த இடத்துல புண்ணு வந்துடுது. அதே உரசல் உள்ளங்கையில் பண்ணோம்னா நமக்கு புண்ணு வராது. நம்முடைய கால்களுடைய தோள்களை பார்க்குறோம். உடல் முழுக்க ஒரு தோல் தான், அப்படியே செட்டப் இடத்துக்கு பொறுத்து மாறுதா இல்லையா. மென்மையான தோல் நமக்கு இருக்குது, ஒரு சாதாரணமான ஒரு தோல் மேனிகளில் இருக்குது. காலில் பார்த்தோம்னா கடுமையான தோல் இருக்குது. ஒரு சரளான இடத்துலையோ மணல்லையோ கரடுமுரடான கல்லையோ நடந்தால் நமக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில். அப்போ அல்லாஹ் அதை மிகச்சிறந்த வழியில் படைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணரணுமா இல்லையா, உணரணும். அதுதான் அந்த வசனம் நமக்கு, அதை தான் நமக்கு சொல்லுது. அவை அல்லாஹ் பல விதமாக 4 விஷயத்தை சொல்லிவிட்டு, 3 வசனம்தான் ஆனால் 4 விஷயங்களை சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதன் மீது சத்தியம் செய்து மிகச்சிறந்த வடிவில் மனிதனை நாம் படைத்தோம் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய விரல்களுக்கு பாதுகாப்பாக நகங்களை வச்சுருக்கிறாரு, கண்களுக்கு பாதுகாப்பாக இமைகளை வச்சுருக்கிறாரு இல்லையா, கடுமையான உணவுகளை கடிப்பதற்கு பல்ல கொடுத்துருக்கிறாரு, அந்த கடித்த பொருட்களை சவித்த பொருட்களை ஜீரணம் ஆவதற்கு உள்ள குடல் உள் அமைப்பு அங்கே டவல் மாதிரி அதை அமைக்க எடுத்தோம்னா கசக்கி எடுத்துரும். மிக்சியில் கூட அந்த அளவுக்கு நம்மளால் திரிக்க முடியாது. வயிற்றுக்குள்ள அதனுடைய செயல்பாடுகள் குடல் அந்த அளவுக்கு நீங்கள் கரடு முரடான முள்ளை கடித்து சவிச்சு நீங்கள் முழுங்கினாலும், மாமிசம் திங்கிறோம், கறி திங்கிறோம், சவிக்கிறோம், முள்ளை கூட உடமாட்டான் சில சமயத்தில், சவிச்சு திங்கக்கூடிய முள்ளை நம்ம சவிச்சு சாப்பிட்ருவோம். அந்த கரடு முரடான முள்ளையும் கூட அந்த குடல் என்ன செய்யுது, மிக்சியை விட மென்மையாக பவுடர் ஆக்கி வெளியே கொண்டு வந்துருதா இல்லையா. அப்படிப்பட்ட சிறந்த வடிவமாக அல்லாஹ் நம்மகளை படைச்சிருக்கிறாரு. எல்லா உறுப்பும் ஒவ்வொரு நம்ம தோளாக இருந்தாலும் சரி, பல சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி நம்முடைய படைப்புகள், நம்முடைய உடம்பில் சில பேருக்கு மேனிகளில் நிறைய முடிகள் இருக்கும், அதெல்லாம் எதுக்கு இருக்குது அப்படின்னாக்கா எங்கே ஹீட் ஆகுமோ அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அந்த முடியின் மூலமாக நம்முடைய கக்கங்களில் நிறைய முடி இருக்கு வளருது. ஒவ்வொரு சமயத்தில் நம்ம 1 மாதத்தில் 1 வாட்டி அதை பெருசாகிட்டு எடுக்க ஆரம்பிக்கிறோம் மறைவான இடங்களில். அந்த முடி அங்கே ஏன் இருக்குது அப்படின்னா அந்த ஹீட்டான பகுதி, கையை மடக்கி வைப்போம், நமக்கு காய்ச்சல்னா எங்கே வச்சு பார்ப்பாங்க, இந்த கம்பு ஹீட்டை பார்ப்பாங்க, அந்த மாதிரி கவுட்டையில் பார்ப்போம், அது ஹீட் இருக்கிறது தெரியும். அப்போ அந்த ஹீட் வர இடத்துல அங்கே குளுமை ஏற்படணும்னா அந்த முடி இருந்தால் தான், முடி வந்து அதன் மூலமாக அந்த ஹீட்டு கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அந்த இடத்துல அல்லாஹ் வந்து நமக்கு முடிகளை வளர்த்து வச்சுருக்கிறாரு. சில ஹீட்டான உடம்பு சில பேர் அவங்களுக்கு உடம்புக்கு முடி இருக்கும், ஏன்னா அந்த பாடியினுடைய அந்த ஹீட்டு அது கன்வெர்ட் ஆகினா தான் அந்த பாடி குளுமையாக இருக்கும். இப்படி பல விதமான நன்மைகளை எல்லாம் நமக்கு செஞ்சுருக்கிறாரு. ஒன்று நாம் அதை புரிஞ்சுக்கணும். கண்களில் முடி இருக்குது நம்மளுக்கு, ஏன் தூசிகள் போகாமல் இருக்கிறதுக்கு. பெரும்பாலும் அந்த தூசி ஃபில்டர் ஆகிடும், கண்ணில் போகிறதுக்கு முன்னாலேயே ஃபில்டர் ஆகிடும் அந்த இமையினுடைய முடியில்.
அது மீறி போகக்கூடியதை கண் இமைப்பதன் மூலமாக அந்த தூசிகள் ஓர வந்துடும். இப்படி பல விதமான நன்மைகள் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதை அல்லாஹ் சொல்லும்போது மிக சிறந்த வடிவில் மனிதனை நாம் படைத்தோம். அதுக்கப்புறம் திருப்பி சொல்கிறாரு, பின்னர் அவனை கீழிலும் கீழானவனாக மாட்டினோம். அப்படி உயர்ந்த படைப்பாக படைத்து அல்லாஹ் கீழிலும் கீழானவனாக அல்லாஹ் மாட்டினோம்னு சொன்னால், அவர் யாரையுமே சுயமாக அநியாயம் பண்ணி மாற்றுறதில்லை. ஒவ்வொரு ஆன்மாவினுடைய தன்மையை பொறுத்து அல்லாஹ் மாற்றார். நம்பிக்கை கொள்ளாத, விசுவாசிக்காத, கடவுளை மதிக்காத, நன்றி செலுத்தாத ஒரு மனிதனை அப்படி நாம் கீழினும் கீழாக மாற்றி விடுகின்றோம். ஏன்னா அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்கிறாரு, நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ்வு நடத்துபவர்களை தவிரன்றார். எல்லாத்தையும் கீழே மாற்றுறதில்லை, நம்பிக்கை கொண்டு நன்னெறியான வாழ் நடத்தக்கூடிய மாற்றுறதில்லை, நன்கு தகுமானதொரு வெகுமதியை இவங்க பெற்றுக்கொள்வாங்க. யார்? நம்பிக்கை கொண்டவங்க, நன்னெறியானை வாழ்வை நடத்தக்கூடியவங்க. அதனால் வந்து எல்லாரையுமே அல்லாஹ் மாற்றுறாரான்னா அவனுடைய ஆன்மாவின் தன்மையை பொறுத்து தான் மாற்றுறாரே தவிர, அல்லாதே யாருக்கும் எந்த அநியாயமும் செய்வதில்லை அப்படிங்கிறத நாம் பல வசனங்களை பார்க்குறோம் குரானில். ஆக அல்லாஹ் ஒரு மனிதனை கீழிலும் கீழானவனாக மாற்றுறான்னு சொன்னால் அவனுடைய தன்மையை பொறுத்து, அவன் ஆன்மாவினுடைய தன்மையை பொறுத்து, கடவுளை நம்பாததின் காரணத்தை பொறுத்தாக தான் ஏழாவது வசனத்தை கேட்குறாரு. இன்னும் ஏன் நீங்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள்? எவ்வளோ உங்களை சிறப்பாக நான் படைச்சிருக்கிறேன், எவ்வளோ அழகாக நீங்கள் இயங்குறீங்க, எவ்வளோ நல்லா நீங்கள் சாப்பிட்றீங்க, எவ்வளோ அழகாக ஆரோக்கியமாக இருக்கிறீங்க, எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அறியக்கூடிய அறிவை நான் வழங்கியிருக்கிறேன்னா இல்லையா? இப்படிலாம் செஞ்ச உங்களுக்கு என்னை விசுவாசிப்பதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இங்கே அல்லாஹ் கேட்குறாரு. இன்னும் ஏன் நீங்கள் விசுவாசத்தை ஏற்க மறுத்து கொண்டிருக்கின்றீர்கள்? எல்லாத்தையும் நினச்சி பாருங்கள், உங்களோட உடல் உறுப்பை நினச்சி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை நினச்சி பாருங்கள், உங்கள் அந்தஸ்தை நினச்சி பாருங்கள், உங்களுக்கு சமுதாயத்தில் எவ்வளோ மரியாதை இருக்குன்னு நினச்சி பாருங்கள், நீங்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு ஏற்ப எப்படி வசதிகளை பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள். அதெல்லாம் பார்த்து நீங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லைன்னா அதை நல்லா கேட்குறாரு. இன்னும் ஏன் நீங்கள் விசுவாசத்தை ஏற்க மறுத்து கொண்டிருக்கின்றீர்கள்? ஞானமுடையவர்கள் அனைவரிலும் மிகுந்த ஞானமுடையவர் கடவுள் அல்லவா? யார் சொல்கிறார் இந்த செய்தி அப்படின்னா அல்லாஹ் சொல்கிறாருப்பா. உன்னை படைத்தவர் சொல்கிறாரு, எல்லா ஞானம் உடையவர் சொல்கிறாரு. யாருக்கெல்லாம் ஞானம் நினைக்கிறியோ அனைவரிலும் ஞானமுடையவர், அனைவரிலும் மிகுந்த ஞானமுடையவர், இந்த ஞானத்தையே படைத்தவர் கடவுள் அல்லவா? அந்த கடவுள் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் விசுவாசத்தை ஏற்க மறுக்கிறீங்க இவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்கும் பொழுது அப்படின்னு சொல்கிறார். ஆக நம்பிக்கை கொண்டு நன்னெறியானதொரு வாழ் நடத்துபவர்களை தவிர அவங்கள பொறுத்த வரைக்கும் நன்கு தகுமானதொரு வெகுமதியை அவர்கள் பெறுகின்றனர் அப்படிங்கிறத ஆறாம் வசனம் சொல்கிறாரு. ஆக அல்லாஹ் நமக்கு இந்த போதனைகளை எவ்வளவு எளிமையாக புரிந்து கொள்வதற்கு இந்த வசனங்களை வச்சிருக்கிறாரு. ஒரு நாலு விஷயங்கள் மீது சத்தியமிட்டு அதை சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கிய விஷயமாக இருக்குது. நம்முடைய படைப்பை எப்பவுமே நாம் நினைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கணும். நாம் பேசுகிறோம்னா சும்மா அங்கே ஒரு நாக்கு இருக்குது, ஒரு தொண்டு இருக்குது, கொஞ்சம் காற்று இருக்குது, இந்த மூணு கலந்து ஒரு பேச்சு வருது. இது நம்மளே கண்டுபிடிச்சதா? நம்மளாலே பேச முடியுமா? அல்லது நம்மளை அல்லாஹ் இயக்குறாரா? அதை யோசித்து பார்த்தா நமக்கு தெரியும், அல்லாஹ் தான் நம்ம இயக்குறார். நாம் என்ன பேசணுன்னு நமக்கு ஒரு ஒரு தலைப்பு தான், தலைப்பு கூட இல்லை, ஒரு வசனத்தை எடுக்கிறோம், அதில் என்ன இருக்குதோ அதை நம்ம பேசுகிறோம். அப்போது எந்த ப்ரிப்பரேஷனுமே இல்லாமல் நம்ம பேசுகிறோம்னா நம்மளே பேச முடியுமா? அது முடியாது. ஆனால் கடவுள் தான் நம்ம இயக்குகிறார் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியும். இப்படி ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட முறையில் நம்மளை யார் இயக்குவது, அல்லாஹ் தான் இயக்குவது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வெற்றியாளராக இருக்க முடியும். நான் தான் செஞ்சேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைக்கிறானோ அது அவனுக்கு கேடு அமையும். அது அவனுடைய அவனுக்கும் சரி ஆன்மாவுக்கும் சரி அது கேடான விஷயமா இருக்குது. ஆக அல்லாஹ் தான் நம்மளை சிறந்த முறையில் படைச்சிருக்கிறாரு, நம்மளை அந்தஸ்தில் வச்சிருக்கிறாரு, நம்பிக்கை கொண்ட ஒருத்தனை வச்சுருக்கிறாரு, நன்னெறியை செய்யக்கூடியவனாக தூண்டக்கூடியவனாக நம்மளை ஆக்கி வச்சுருக்கிறாரு, நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாக அடியாராக நம்மளை வச்சுருக்கிறாரு. இப்படியே எல்லாம் நம்முடைய வாழ்வின் இறுதி வரை நம்மை நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக ஆக்கி வச்சு அந்த மறுமையில் அல்லாஹ்வுடைய சாம்ராஜ்யத்தில் நுழைவதற்கு, அவருடைய சொர்க்கத்தை அடைவதற்கு, மென்மேலும் அந்த உயர்ந்த சொர்க்கத்தை அடைவதற்கு, மென்மேலும் அல்லாஹ் நம்மை வழிநடத்தி நம்மளை மீட்டுக்கொள்வதற்கு அவர் ஆவண செய்வாராக என பிரார்த்தித்தவனாக இந்த ஜும்மாவுடைய உரையை நாம் நிறை செய்வோம். வார்த்தையின் பூலனைத்தும் அல்லாஹ்வுக்கே, மாஷா அல்லாஹ், லா குவத்தை இல்லா பில்லா, அல்ஹம்துலில்லா, அகீமுஸ்ஸலாஹ்.